ஹலோ காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஜிட்டல் எலெக்ட்ரானிக்ஸ்க்கான ஆன்சர்க்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் கவர் பண்ண போகிறோம் எந்த கொஷின் பேப்பர் பார்த்திங்க அப்படின்னா இன்ஜினியரிங் கொஷின் பேப்பர் ஆல்ரெடி டிப்ளமாவுக்கு நம்ம கவர் பண்ணியாச்சு ஸோ இன்ஜினியரிங் பார்க்க போகிறோம் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து டிப்ளமோ கொஷின்ஸ் ரொம்பவே ஈஸியாக இருந்தது டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் பட் இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கேப் கேட்காமல் பேலன்ஸ்டாக அதாவது கொடுத்து உங்களுக்கு டாப்பிக்கே பார்த்தீங்கன்னா லாஜிக் ஃபேமிலியெல்லாம் சிலபஸில் இருக்கும் ஸோ அதிலேருந்துலாம் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ கொஷின்ஸ் வந்து என்ன அப்படின்னா மாட்ரேட் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப ஈஸியாக அந்தளவுக்கு சொல்ல முடியாது சில கொஷின்ஸ் பேஸிக்காகவும் சில கொஷின்ஸ் வந்து என்ன அப்படின்னா டெரை பண்ணி போடுற மாதிரியும் கொடுத்துருக்குறாங்க ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்திங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க அதாவது பிஓஎஸ் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க நான் அதை வச்சு தான் சொன்னேன் ஏன்னா கொஷின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டாக மோஸ்ட்லி எஸ்ஓபி தான் கேட்பாங்க கேமேப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எஸ்ஓபி தான் கேட்பாங்க பட் ஆனால் உங்களுக்கு இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிஓஎஸ் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா அதுவுமே டேரெக்டாக கொடுக்கல ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ப்ரஷன் கொடுத்து பிஓஎஸ்னால் நம்ம எஸ்ஓபிலேருந்து பிஓஎஸ்ஸாக ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிடுவோம் பட் அவங்க அப்படியும் கொடுக்கல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷனை டெரைவ் பண்ணுங்கள் வரக்கூடிய ஆன்சருக்கு எனக்கு பிஓஎஸ் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க ஸோ இது ஆனால் ஈஸி தான் ஓகே நீ அதாவது டாப் டு பாட்டம் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் கவர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு ஆன்சர் கரெக்டாக தான் வந்திருக்கும் ஸோ அப்படி பார்த்தனா இது என்னப்பா முதல்ல இதை டெரைவ் பண்ணும் இதில் என்ன இருக்குது அப்படின்னா ப்ராடக்ட் டேம் இருக்குது ஓகே ஸோ கொடுத்துருக்கறது உனக்கு எஸ்ஓபி கொடுத்துருக்காங்க எஸ்ஓபியும் உனக்கு என்ன கொடுக்கல டேரெக்டாக கொடுக்கல ஓகேங்களா ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இதை டெரை பண்ணால் உனக்கு என்னப்பா வரும் ஏ டாட் ஏ பிளஸ் ஒரு நிமிஷம் ஏ டாட் ஏ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன் ஸோ அப்படி பண்ணிங்கன்னா ஏ டாட் பி பிளஸ் ஏ டாட் சி வரும் ஓகேங்களா இப்போ நான் இதை என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எஸ்ஓபி ஃபார்மேட்டில் கொண்டு வந்துட்டேன் பட் ஆனால் என்ன கேட்டிருக்கான் கொஷனில் பிஓஎஸ்சாக கேட்டிருக்கிறான் அதுக்கு அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன் எல்லாமே கெனானிக்கல் ஃபார்மில் இருக்குது ஓகேவா நமக்கு கிடச்சிருக்கிறது பார்த்திங்கனா ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் கிடச்சிருக்குது ஓகேவா முதல்ல உனக்கு கெனானிக்கல்னால் என்னென்ன தெரியும் ஸ்டாண்டர்ட்னால் என்னென்னு தெரியணும் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது சிம்பிளிஃபை பண்ணி வரக்கூடிய ஆன்சர் இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணனா என்னப்பா வரும் ஏ டாட் ஏ அப்படின்னா எனக்கு என்னது தான் எப்படி சொல்கிறேன்னா பூலியன்லாம் யூஸ் பண்ணி அதான் சொல்கிற இல்லை உனக்கு வந்து டாப் டு பாட்டம் டி டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் நிறைய சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன் டில் டிஃபிகல்ட் ப்ராப்ளம்ஸ்லாமே எடுத்து சால்வ் பண்ணியிருந்தேன்னா இதெல்லாம் டக்கு டக்குன்னு ஆன்சர் போட்டு போயிடலாம் பட் பேசிக்ஸாக படிச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணனா எனக்கு என்ன வரும் ஏ ப்ளஸ் ஏபி ப்ளஸ் ஏசி ஓகேவா இது வந்து எனக்கு என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஸ்டாண்டர்ட் ஃபார்முங்கிறது சிம்பிளிஃபை பண்ணி வரக்கூடிய ஆன்சர் கெனானிக்கல் ஃபார்ம் அப்படிங்கிறது நான் எனக்கு எத்தனை இன்புட் கொடுத்துருக்கணும் அத்தனை இன்புட்டோட எக்ஸ்ப்ரஷன் வந்து எனக்கு பெர்ஃபெக்ட்டாக இருக்கணும் இப்போ ஒரு ஃபார்ம் எடுத்த அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு நீ சர்யூட்டில் மூணு இன்புட் கொடுக்குற ஏபிசின்னு கொடுக்குறனா ஒவ்வொரு ஃபார்ம்லேயும் என்ன இருக்கணும் அப்படின்னா அந்த மூணு டேமும் இருக்கணும் ஓகேங்களா ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆன்சர் எல்லாமே கெனானிக்கல் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க அப்போ நீ என்ன பண்ணணும் ஜஸ்ட் கெனானிக்கல் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணி அதை இன் டேர்ம் ஆஃப் பிஓஎஸ்சில் எழுதினிங்கன்னா அதுதான் ஆன்சர் ஆன்சர் ஓகே ஸோ இப்போ என்னப்பா பண்ணுவீங்க இங்க வெறும் ஏ மட்டும் தான் இருக்கு அப்ப இது கூட எதை இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுவீங்க பி அண்ட் சியை மல்டிப்ளை பண்ணணும் கரெக்டுங்களா ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வரும் அதாவது பிசியை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நாலு காம்பினேஷன்ல மல்டிப்ளை பண்ணணும் என்ன பி பார் சி பார் ப்ளஸ் பிசி ப்ளஸ் பிபார் சி ப்ளஸ் பிசி பார் ஓகேங்களா ஸோ இந்த நாலு டேர்மையும் நீ மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இதில் வந்து எதை மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் சிஏ மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் பிஏ மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் தென் அதுக்கு அடுத்தது பி சிஏ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எப்படி மல்டிப்ளை பண்ணணும் சி ப்ளஸ் பார் அதாவது இப்போ நான் உனக்கு நான் வந்து சொல்கிறது புரிஞ்சாதான் ஐ மீன் நீ ஆல்ரெடி படிச்சுருந்தேனா தான் நான் என்ன சொல்லிகிட்டு இருக்கேன் என்ன பேசிகிட்டு இருக்கேங்கிறது உங்களுக்கு புரியும் ஓகேவா ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும் ஏபிசி ப்ளஸ் பார் தென் அதுக்கு அடுத்தது என்ன வரும் அதே மாதிரி பிஏ மல்டிப்ளை பண்ணனா எதை மல்டிப்ளை பண்ணுவேன் பிபார் நான் இன்னும் பிஓஎஸ்ஸே கை வைக்கலாமா எஸ்ஓபி மாற்றிட்டா அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக எனக்கு கிடச்ச ஆன்சரை பிஓஎஸ்சாக மாற்றிடுவேன் அவ்வளோதான் ஓகே அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் என்னப்பா வரும் ஏபிசி ப்ளஸ் ஏபிபார்சின்னு வரும் நான் இதிலையே எழுதுகிறதுனால மேபி உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் புரியாமல் இருந்ததுன்னா எனக்கு கீழே செப்ரேட்டாக கூட வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேளுங்க இது எப்படி மேம் வந்ததுன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் ஏபிசி ப்ளஸ் ஏபிபார்சி ஓகேங்களா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறேன் இப்போ மேலே இருக்கிற டேர்ம்லாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்னப்பா வரும் பார் ப்ளஸ் ஏபிசி ப்ளஸ் ஏபிபார்சி ப்ளஸ் பார் ஓகேவா அதுக்கடுத்து என்னென்ன டேர்ம் இருக்குது ஏபிசி ப்ளஸ் பார் ப்ளஸ் ஏபிசி ப்ளஸ் ஏபிபார் ஏபிபார்சி ஓகே இப்போது இதில் என்ன பண்ணணுன்னா ரிப்பீட்டட் ஆகக்கூடிய டேர்மை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம் ரீசன் என்னன்னா ஏ ப்ளஸ் பார் அப்படிங்கிறது வந்து நமக்கு என்ன வரும் ஜஸ்ட் ஏ ப்ளஸ் ஏ ரெண்டு டேர்ம் வந்ததுன்னா ஒரு டேர்மாக எழுதிக்கலாம் பூலியெல்லாம் யூஸ் பண்ணி அப்படி பார்த்தா என்னென்ன டேம் பாருக்கு இந்த ரெண்டு டேமுக்கு நான் ஒரு டேர்ம் எழுதிக்கலாம் தென் அதே மாதிரி இந்த ரெண்டு டேமுக்கு இந்த ஒரு டேர்ம் எழுதிக்கலாம் தென் அதுக்கப்புறம் ஆ பார் சிக்கு இந்த ரெண்டு டேர்முக்கு ஒரு டேர்ம் எழுதிக்கலாம் அப்படி பார்த்தா என்னென்ன டேர்ம் எனக்கு வரும் ஏ சி பார் இது ஒரு தென் அதுக்கு அடுத்தது தென் அதுக்கு அடுத்தது ப்ளஸ் ஏபிசி ஒரு டேர்ம் அதாவது ரெண்டு டேர்முக்கு பதிலாக நான் ஒரு டேர்ம் எழுதுகிறேன் ப்ளஸ் அப்புறம் என்ன எழுதுறேன் ஏபிசி பார் ஒரு டேர்ம் எழுதுவேன் அதுக்கப்புறம் வந்து ஏ ஏ பி பார் சி ஒரு டேர்ம் எழுதுவேண்ணா ஆமாம் இந்த டேம் எழுதுவேன் ஏ बी बार सी, ओके இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன் இல்லை நான் உனக்கு இப்போ எழுதியிருக்கதே புரியலனா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாரு முதல்ல வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ப்ராடக்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்க அதை டெரைவ் பண்ணி வரக்கூடிய ஆன்சரை பிஒஎஸ்சில் எழுத சொல்லியிருக்காங்க இதுதான் கொஷின்னு ஸோ அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேனா முதல்ல உள்ளே மல்டிப்ளை பண்ணி ஒரு டேர்மாக கொண்டு வந்துவிட்டேன் கொண்டு வந்துட்டு இதை நான் என்னவாக மாற்றணும் பிஓஎஸாக மாற்றணும்னா அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும் கெனானிக்கல் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணணும் ஸோ அப்போ அப்படி பார்த்தா இந்த டேர்மில் எனக்கு ரெண்டு டேர்ம் மிஸ்ஸிங்காக இருக்குது இதில் வந்து ஒரு டேர்ம் மிஸ்ஸிங்காக இருக்குது சி மிஸ்ஸிங்காக இருக்கு இதில் வந்து பி மிஸ்ஸிங்காக இருக்குது ஸோ நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது ரெண்டு வேல்யூமே மல்டிப்ளை பண்ணணும் ஓகேங்களா ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இத்தனை டேர்ம் வருது ஸோ ரெண்டு டேர்ம் எனக்கு ரிப்பீட்டடாக வரதுனால அதுலேருந்து நான் ஒரு டேர்ம் எடுத்துக்கிறேன் அப்படி எடுத்தனா எனக்கு என்னென்ன டேர்ம் வரும் ஏ பி பார் சி பார் ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ பி பார் ஏ சி பார் ப்ளஸ் ஏ பார் சி ஓகேவா இதுதான் என்னோடய ஃபைனல் ஆன்சர் ஸோ இப்போ நான் இதை என்ன பண்ணியிருக்கிறேன் நான் இதுதான் என்னோட ஃபைனல் ஆன்சர் இது வரைக்கும் பாருங்கள் ஓகேங்களா இதை தான் நான் இப்போ என்ன பண்ணணும் இது வந்து எனக்கு எஸ்ஓபி டோமு இதை நான் பிஒயஸாக மாற்றணும் ஜஸ்ட் என்ன பண்ணிக்க வேண்டியதுதான் ஸோ இதை அப்படியே உள்டாவாக எழுதினீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி தென் அதுக்கு அடுத்தது ஏ பார் ப்ளஸ் சி பார் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி பார் பிளஸ் பிபார் அதுக்கடுத்து என்ன வரும் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பார் ஓகேங்களா ஸோ இந்த ஆப்ஷன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது ஆப்ஷன் டியில் இருக்குது ஸோ அப்போ அந்த கொஷனுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதை நான் உங்களுக்கு எடு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுக்காக இவ்வளோ ப்ரீஃபாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் ஆனால் இது ரொம்ப ஈஸி ஏன்னா இதை மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய ஆன்சர் வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணிங்கனாலே அதாவது ஏவை மட்டும் மல்டிப்ளை பண்ணிங்கனாலே ரிமைனிங் டர்ம் எல்லாம் ரிப்பீட்டடாக வரும் ஸோ அதெல்லாமே எலிமினேட் பண்ணிவிட்டு இந்த இந்த இதை மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய ஆன்சரை மட்டும் எடுத்து எழுதி அதை பிஓஎஸாக மாத்திரிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக வந்துடும் தென் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பூலியன் எக்ஸ்பிரஷன் இந்த கொஷின் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து படிச்சிருந்தீங்கன்னா டக்குனு ஆன்சர் பண்ணியிருக்கலாம் தெரியாதவங்க சிம்பிளிஃபை பண்ணிட்டு இருப்பீங்க ரொம்ப சிம்பிள் இது என்னப்பா கொடுத்துருக்குறாங்க ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்து சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க ஓகே இது நீ படிச்சிருந்தேனா தெரியும் என்ன அப்படின்னா அது என்னது அது கான்சென்ஷியஸ் தியரம்னு ஒன்று இருக்குல்ல பூலியன் அல்ஜிப்ரெல்லாம் நிறைய படுத்து படிச்சிருப்போம் ரியாலிட்டி தென் அதுக்கப்புறம் வந்து என்னது தியரம்ஸ் நிறையாவே கவர் பண்ணியிருப்போம் டிமார்கன் தியரம் டிஸ்ட்ரிபியூஷன் தியரம் எல்லாமே இருக்கும் ஓகேவா நீ பூலியன் அல்ஜிப்ரா டாபிக் ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தேனா ஸோ அப்படி பார்த்தனா கான்சென்ஷியஸ் கான்சென்சியஸ் தீரம் அப்படின்னு ஒரு தீரம் இருக்குது அப்படின்னா அது என்ன தீரம் அப்படின்னா நிறைய டேர்ம் அதாவது நிறைய லிட்ரல்ச்சர் வந்து என்னது கம்மி பண்ணுறது ரொம் இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா மூணு டேர்ம் இருக்கிறத ரெண்டு டேர்மாக மாற்றி கொடுக்காது எப்படின்னா ஏபி பிளஸ் பிசி நல்லா புரிஞ்சுக்கோ தீரம் தெரியலனாலும் உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏபி பிளஸ் பிசி இங்கே எனக்கு எது வேணாலும் இருக்கலாம் ஏபார்சியோ இல்லை ஏசி பாரோ ஆனால் இந்த மாதிரி ரிப்பீட்டடாக இருந்ததுன்னா இதுக்கு பதிலாக நீ என்ன எடுத்துக்கலாம் ஒரே ஒரு டேம் எடுத்துக்கலாம் அது என்னென்னா ஏபி மட்டும் எடுத்துக்கலாம் ஏபி பிளஸ் பிசி ப்ளஸ் இங்கே என்ன இருக்குதோ அதை அப்படியே எடுத்து போட்டுடணும் ஸோ இது எங்கேருந்து வந்ததுன்னு கேட்காதிங்க இதையுமே சிம்பிளிஃபை பண்ணி ஃபிக்ஸட் ஒன்னாக தீரமாக நமக்கு மேக் பண்ணியிருப்பாங்க அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா கான்சன்சேஷன் நீ புக்கில் பார்த்த அப்படின்னாலே உனக்கு தெரியும் அதாவது உனக்கு ஒரு மூணு வேரியபிள் இருக்கும் எப்படி இருக்குன்னா ஏபிசின்னு மூணு வேரியபிள் இருக்கும் ஆனால் ஒவ்வொரு வேரியபுளையும் ஒவ்வொரு டேர்ம்லையும் ரெண்டு ரெண்டு வேரியபிளால் கண்டைன் ஆகிருக்கும் ஓகேவா இந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அப்படி பார்த்தா இங்கே எனக்கு என்ன இருக்குது பிசி இருக்குது ஸோ இதுக்கு பல நான் என்ன எழுதிப்பேன் ஏபி எழுதிப்பேன் ரிமைனிங் இருக்கக்கூடியது எனக்கு என்னது ஏசி பார் ஸோ அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி அவ்வளோதான் ஓகே இதுவுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற தியரம் தெரிஞ்சுதுன்னா டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அடுத்தது ரொம்ப ஈஸிமா ஒன் தேர்ட்டி த்ரீ பார்த்தோன்னா ரொம்ப ஈஸி இது வந்து ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க அதாவது இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆன்சர் வரும்னு கேட்டிருக்காங்க ஸோ இது எல்லாருமே நம்ம போட்டிருப்போம் என்னன்னா இது வந்து ஏன்னா நம்ம குரூப்பிங் தெரிஞ்சிருக்கணும் ஆப் குரூப்பிங் தெரிஞ்சிருக்கணும் ஸோ மேக்ஸிமம் வேல்யூவாக குரூப் பண்ணணும் ஸோ அப்படி பார்த்தா இதை குரூப் பண்ணனா உனக்கு என்ன வரும் ஏ வரும் கரெக்டுங்களா ஸோ இதை ஏன் எழுதிடலாம் ஆனால் செகண்ட் குரூப்பிங் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக போட்டிருந்தீங்கன்னா தான் ஆன்சர் கரெக்டாக வரும் பாரு இப்படி குரூப் மேக்ஸிமம் குரூப்பிங் பண்ணால் தான் ஆன்சர் கரெக்டாக வரும்னு சொல்லியிருக்கேன் இல்லைனாலும் பரவாயில்ல நீ இதை ரெண்டு ரெண்டாக குரூப் பண்ணி திருப்பி இதை சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் அது ரொம்ப லெந்தியான வேலை டைமும் எடுக்கும் அதுக்கு ரொம்ப சிம்பிள் இதை குரூப் பண்ணனா உனக்கு ஏங்கிற ஆன்சர் ஒன்று வந்துடும் ஓகேங்களா ப்ளஸ் இப்போ இந்த நாலு தான் குரூப் பண்ணிணா உனக்கு என்னப்பா வரும் நாலு டேம் என்னென்ன வரும் ஏ பார் பி பார் சி பார் ஏ பி பார் சி பார் அடுத்து இந்த ஒன்று எழுதினீங்கன்னா என்ன வரும் ஏ பார் ஏ ஆஹா ஏ பார் ஆமாம் ஏ பார் பி சி பார் அடுத்து ஏ பி சி பார் ஓகே இதை சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா என்னப்பா வரும் ஏ கேன்சல் ஆகிடும் ஓகேவா ரிமைனிங் இருக்கக்கூடியது எனக்கு என்ன வரும் அதே மாதிரி பியும் கேன்சல் ஆயிடும் ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடியது எனக்கு என்ன சி வரும் ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஏ ப்ளஸ் சி பார் ஸோ இதில் வந்து என்ன ஆன்சர் கரெக்டாக வரும் எனக்கு ஆப்ஷன் ஏ ப்ளஸ் பார் மா போடும்போது தப்பாக போட்டிருக்கூடாது இங்கேயும் ஒரே மாதிரி இருக்குது பாரு ஆன்சர் ஸோ ஆன்சர் வந்து எனக்கு என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் ஏன்னா எனக்கு என்ன வரும் ஏ இதுவும் நம்ம போடணுன்னே அவசியம் இல்லைம்மா இதை நீ குரூப்பிங் பண்ணனா இந்த ஒரு வேல்யூ மட்டும் தான் மிஞ்சும் மீதி இருக்கக்கூடிய நாலு வேலையும் கேன்சல் ஆகிடும் ஸோ அப்போ ஏ மட்டும் தான் வரும் இதுவுமே கை வைக்காமல் அதாவது ஒர்க் அவுட்டே பண்ணாமல் ஆன்சர் போடலாம் இந்த நாலு வேலையும் பார்த்தேன் அப்படின்னா உனக்கு அதில் எது மட்டும் மிஞ்சோம் அப்படின்னா சிபார் மட்டும் தான் மிஞ்சும் ரிமைனிங் எல்லாமே கேன்சல் ஆகிடும் ஓகேவா தென் அதுக்கு அடுத்த கொஸ்டின்மா இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் ஆக்சுவலாக கேட் லெவலுக்கு தான் ரொம்ப ஈஸி தான் ஓகேங்களா ஆனால் கேட்டில் தான் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க ஆனால் ரொம்ப சிம்பிள் ஆனால் உனக்கு இதுக்கான மெத்தடாலஜி தெரிஞ்சுருக்கணும் எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சுருக்கணும் இப்போ பார்த்தனா நம்ம மக்ஸுன்னா என்னது ஆக்சுவலாக இங்கே நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுக்கான இன்புட் தான் முதல்ல எனேபிள் ஆகும் அதுலேருந்து தான் நமக்கு அவுட் புட் கிடைக்கும் அது உங்களுக்கு தெரியும்ல இப்போ ஜீரோ ஜீரோனால் எது அதாவது எனேபிள் ஆகும்னா என்ன அர்த்தம் இப்போ நான் ஜீரோ ஜீரோனு இங்கே எக்ஸ் ஒயில் ஜீரோ ஜீரோனு கொடுக்குறேன்னா எனக்கு ஜீரோ தான் பிளிங்க் ஆகும் ஆக்டிவேட் ஆகும் ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் டீஆக்டிவேட்டில் இருக்கும் ஜீரோ ஒன்று கொடுத்தனா எனக்கு எனக்கு எது எனேபிள் ஆகும் ஒன்று எனேபிள் ஆகும் ஒன் ஜீரோனு கொடுத்தனா டூ எனேபிள் ஆகும் ஒன் ஒன்றுன்னு கொடுத்தனா த்ரீ எனேபிள் ஆகும் இதுதான் கான்செப்ட் ஓகேவா அதுவும் நீ படிச்சிருந்த படித்து இந்த சம்ஸ் ஒர்க் அவுட் ஆக்சுவலாக இது நம்ம போட்டிருப்போம் என்னோட சேனலில் முன்னாடியெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த சம்ஸ்லாம் நான் எடுத்திருப்பேன் இது ரிலேட்டடாக நான் சம்ஸ் எல்லாமே எடுத்துருப்பேன் ரொம்ப ஈஸி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி ஓகேவா ஸோ அப்படி பார்த்திங்கன்னா இங்கே எனக்கு என்னப்பா கொடுத்துருக்காங்க ஜீரோவுக்கு வந்து ஈடு வரேன் இது வந்து X இது ஒய் ஓகேவா இதையும் நம்ம என்ன பண்ணணும் பூலியன் எக்ஸ்பிரஷன் பூலியன் அல்ஜிப்ரா யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் ஃபைனல் அவுட்புட் கிடைக்கும் இப்போ ஜீரோ ஜீரோன்னு கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும்னு சொன்னேன் ஜீரோ எனேபிள் ஆகும்னா ஆனால் அவன் என்ன கொடுத்துருக்குறான் ஜீரோவை கிரவுண்டு கிரவுண்ட் பண்ணிவிட்டான் அப்போ எனக்கு என்ன தான் வரும் ஜீரோ தான் வரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இங்கே இருக்கிறது ஃபிக்ஸட் ஒன் கிடையாது எப்படி வேணாலும் கொடுப்பாங்க அதில் ஒரு நாட் கேட்டோ இல்லை அப்படின்னா ஒவ்வொரு செப்ரேட் இன்புட்டோ எது வேணாலும் கொடுக்கலாம் உனக்கு ஃபிக்ஸட் ஒன் என்னென்னா இது தான் அதாவது ரெண்டு இன்புட் இருக்குது அப்படின்னா இதை வந்து செலக்டட் லைன்னு சொல்லுவோம் படிச்சிருக்கிறவங்களுக்கும் புரியும் நான் என்ன சொல்கிறேன்னு ஸோ எக்ஸ் அண்ட் ஒய்ங்குறத எனக்கு செலக்டட் லைனு ரெண்டு செலக்டட் லைனா எனக்கு நாலு காம்பினேஷன் கிடைக்கும் நாலு காம்பினேஷனுக்கு இங்கே என்ன இன்புட்டுங்கிறத அவன் பெர்ஃபெக்டாக கொடுத்துருவான் அதுலேருந்து சிம்ப்ளிஃபை பண்ணி வரது தான் ஆன்சர் ஸோ அப்படி பார்த்தனா உனக்கு என்னம்மா வரும் ஜீரோ ஜீரோக்கு ஜீரோ அப்படின்னா அவன் என்ன பண்ணியிருக்கானா இதுக்கும் அதே மாதிரி டூனா என்ன வரும் இது ஒன்று இது டூவா ஆ அதாவது அதாவது ஜீரோவை கிரவுண்ட் பண்ணியிருக்கிறான் ஒன் ஜீரோவை என்ன பண்ணியிருக்கிறான் பவர் சப்ளை கொடுத்துருக்குறான் ஸோ இது பேசிக்காக எல்லாருக்குமே தெரியும் க்ரௌண்ட் பண்ணிட்டாங்கன்னா அங்கே என்னென்ன எடுத்துக்கணும் இதை ஜீரோன்னு எடுத்துக்கணும் இது பவர் சப்ளை கொடுத்துருக்காங்கன்னா அதை ஒன்றுன்னு எடுத்துக்கணும் அதை தவிர்த்து இவங்க என்ன கொடுத்துருக்காங்க ஜீரோ ஒன்னுக்கும் ஒன் ஒனுக்கும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன் அண்ட் த்ரீ ரெண்டுமே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டெர்மினேட் பண்ணியிருக்காங்க ஓகேவா அப்போ நீ என்ன இதை முதல்ல எழுதுவேன் ஆக்சுவலாக இந்த சம் உனக்கு புரியுதான்னு பாரு இது ரிலேட்டடான சம்ஸ் வந்து நான் இப்போ அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா ஏன்னா இது கொஞ்சம் வந்து என்னென்னா புரிஞ்சுக்கிட்டு போடுற மாதிரி தான் இந்த சம் இருக்குது உங்களுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா புக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா இன்புட் வந்து சம் வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க அதாவது ஜீரோவை க்ரௌண்ட் பண்ணியிருப்பாங்க பவர் சப்ளை கொடுத்துருப்பாங்க ரிமைனிங் இருக்க வேல்யூக்கெலாம் எக்ஸ் பார் ஒய் பார் எக்ஸு ஒயில் நாட் கேட் சம்திங் ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி டெர்மினேட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ எழுது முதல்ல வந்து இப்போ இதுக்கு ஈக்குவேஷன் எழுத போகிறோம் ஐ மீன் எக்ஸ்ப்ரெஷன் எழுத போகிறோம் ஸோ அப்போ எனக்கு என்னம்மா வரும் எக்ஸ் பார் ஒய் பார் எக்ஸ்பார் எக்ஸ்பார் ஒய்பாருக்கு எனக்கு என்ன இன்புட் போகும் அதாவது எது ஆக்டிவில் இருக்கும் கிரவுண்டு தான் ஆக்டிவில் இருக்கும் ஏன்னா இப்போ தானே சொன்னேன் எக்ஸ்பார் ஒய்பாருக்கு எக்ஸுங்கிறது கிரவுண்டு ஓகேவா அதுக்கு அடுத்தது என்ன வரும் பார் ஒய்க்கு பார் ஒய் நான் கொடுக்குறேன்னா ஒன்னுங்கிறது ஆக்டிவேட் ஆகும் ஆனால் ஒன்னோட த்ரீ வந்து கனெக்ட் ஆகிருக்கிறதுனால ஒன் அண்ட் த்ரீ வந்து ஆக்டிவ்ல இருக்கும் தென் அதுக்கு அடுத்தது என்ன வரும் எக்ஸு எக்ஸு ஒய் பார் அடுத்தது டூ என்னது பவர் சப்ளை ஆ டூவில் தான் நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ஆ டூவில் என்ன கொடுக்குறோம் பவர் சப்ளை கொடுக்குறோம் பவர் சப்ளை கொடுக்கும்போது வேல்யூ ஒன்றாக இருக்கும் நான் இங்கே போட்டிருக்கிறது ஒன்றுங்கிறது இந்த ஒன்று இல்லாம பவர் சப்ளைக்கான ஒன்று கொடுத்துருக்குறேன் ஓகேவா அதுக்கு அடுத்தது ஃபோர்த்து ஒன் வந்து எக்ஸ் ஒய் காம்பினேஷன் இதுலையும் நான் எக்ஸ் ஒய்னு கொடுத்தனா த்ரீ தான் ஆக்டிவ் ஆகும் ஆனால் த்ரீயோடு ஒன்று கனெக்ட் ஆகிருக்கிறதுனால த்ரீ அண்ட் ஒன் வரும் புரியுதுங்களாம்மா நான் என்ன சொல்கிறேன்னு ஸோ அப்படி பார்த்தா ஜீரோவோட மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ எனக்கு ஜீரோ ஆகிடும் ஸோ அப்போ இந்த வேல்யூவே எனக்கு வராது அப்படி பார்த்தா எனக்கு என்னென்ன வரும்னா எக்ஸ் பார் ஒய் ஓகே இந்த எக்ஸ் பார் ஒய்யும் இந்த வேல்யூவும் சேம் அப்படின்னா என்னது நீ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று கொடுத்தனாலே ஒன்று மூணும் ஆக்டிவ் ஆகிடும் அப்போ இது ரெண்டு வேல்யூவில் நீ எந்த வேல்யூ எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம் அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய வேல்யூவை இந்த வேல்யூவை நீ கண்டிப்பாக ஆகணும் இப்போது எக்ஸ்பார் ஒய் அண்டு எக்ஸ் ஒய் பார் ஓகேவா இது ரெண்டில் ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துக்கணும் ப்ளஸ் என்ன வேல்யூ எடுத்துக்கணும் பவர் சப்ளை வேல்யூ எடுத்துக்கணும் இவ்வளோ தாம்மா ஆக்சுவலாக இதுக்கப்புறம் நீ நிறைய சிம்பிளிஃபை பண்ணி வர மாதிரி இருக்கும் ஆனால் உனக்கு கொஷின் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா கொஷின்லேயே எலிமினேட் பண்ணி ஆன்சர் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ அப்படி பார்த்தனா எனக்கு இங்கே இது ஆக்சுவலாக இதுதான் உன்னோடய ஃபைனல் அவுட் புட் இதில் நீ சிம்பிளிஃபை பண்ணி வரக்கூடிய ஆன்சரை தான் நீங்கள் என்ன பண்ணணும் ஆன்சராக இங்கே கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே உனக்கு என்னப்பா வரும் இந்த ரெண்டு வேல்யூக்கு பதிலாக ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம் அப்படி பார்த்தா உனக்கு இங்கே எந்த வேல்யூ சேமாக இருக்குது எக்ஸ் பார் ஒய்இ ஆர் எக்ஸ் ஒய் பார் இது ரெண்டில் ஏன்னா ரெண்டுமே எனக்கு ஆக்டிவாக இருக்கும் ஸோ அதனால் ஆர் இங்கே வந்து ஆர் போடக்கூடாது அண்டு கேட்டை தான் போகணும் ஏன்னா இது அல்லது அதாவது ரெண்டுமே அட் அ டைமில் போத் நான் இங்கே ஒரு இன்புட் கொடுக்குறேன் எக்ஸ் பார் ஒய் கொடுத்தாலும் ஓகே இல்லை எக்ஸ் ஒய் ரெண்டுமே கொடுத்தாலுமே எனக்கு ஒன் அண்ட் த்ரீ எனக்கு என்ன ஆகுது ப்ளிங்க் ஆகுது டிஃபால்ட்டாக ப்ளிங்க் ஆகுது அதனால் இது ரெண்டில் ஏதாவது ஒரு வேல்யூ அதனால தான் இங்கே அண்டு போட்டிருக்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஸோ பவர் சப்ளைக்கு இந்த வேல்யூ எடுத்து எழுதிக்கணும் என்ன வரும்னா எக்ஸு ஒய் பார் ப்ளஸ் இது ரெண்டில் ஏதாவது ஒரு வேல்யூ எழுத்து எடுத்து எழுதுனா போதும் என்ன வரும் மா ஒரு நிமிஷம் ஆக்சுவலாக இங்கே என்ன பண்ணியிருக்கிறேன்னா ஒன் அண்ட் த்ரீனா எனக்கு என்ன வேல்யூப்பா வரும் ஆ எக்ஸ் ஒய் வரும் இங்கே பாருங்கள் எக்ஸ் ஒய்பார்னு போட்டிருக்குற ஒரு நிமிஷம் ஆ புரியுதுங்களாப்பா அதாவது ஒன் அண்ட் த்ரீக்கான இன்புட் என்னது ஒன் அண்ட் த்ரீக்கான இன்புட் வந்து எனக்கு ஒன்னுக்கு வந்து ஜீரோ ஒன்று ஸோ அதனால் என்ன வரும் எக்ஸ் பார் ஒய் த்ரீ எனக்கு என்ன வரும் ஒன் ஒன் வரும் ஸோ அதனால் எக்ஸ் ஒய் இது ரெண்டில் ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்து எழுதிக்கணும் இந்த வேல்யூவை கண்டிப்பாக எடுத்து எழுதிக்கணும் ஸோ அப்படி பார்த்தா ஆன்சர் என்னது எக்ஸ் ஒய் பார் ப்ளஸ் இது ரெண்டில் எதை எடுத்துக்கலாம் எக்ஸ் ஒயின்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா இல்லைனா இப்படி எடுத்துக்கலாம் எக்ஸ் ஒய்பார் ப்ளஸ் எக்ஸ் பார் ஒய் ஓகேங்களா இதுதான் இது ரெண்டு தான் உங்களுக்கு ஆன்சர் இதை சிம்பிளிஃபை பண்ணாலும் உனக்கு இங்கே கீழே ஆன்சர் அதாவது கொடுத்துருக்கக்கூடிய கொஷினுக்கு ஆப்ஷன் கீழ ஆன்சர் கரெக்டாக இல்லை உன கொஷினை நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இதுதான் தான் வரும் அப்படின்னு ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் உனக்கு என்னப்பா வரும் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் ஒய் பார்னால் எனக்கு வேல்யூ ஒன்று ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணனா எனக்கு என்ன ஆன்சர் வரும் எக்ஸ் வரும் இதை சிம்பிளிஃபை பண்ணிணேன் அப்படின்னா இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது எக்ஸ் ஒய்பார் ப்ளஸ் எக்ஸ் பார் ஒய் ஸோ இந்த ரெண்டு ஆன்சர் தான் வரும் ஸோ அப்போ இந்த கொஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆன்சர் வரும்னா ஒன்று எக்ஸு வரும் அப்படி இல்லாட்டி ஆர் என்ன வரும் எக்ஸ் பார் ப்ளஸ் எக்ஸ் பார் ஒய் அப்படின்னு வரும் ஆனால் கீழே ஆப்ஷன் வெரிஃபை பண்ணி வெரிஃபை பண்ணி பாருங்களேன் எதுவுமே உங்களுக்கு மேட்ச் ஆகாத மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இது உங்களுக்கு அஃபிஷியலாக என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் ஓகேவா ஆனால் இந்த மாதிரி தான் டெரைவ் பண்ணணுங்கிறது பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ அவன் என்ன பண்ணியிருக்கிறான் ஜீரோவை கிரவுண்ட் பண்ணியிருக்கிறான் டூக்கு பவர் சப்ளை கொடுத்துருக்கறான் ஒன் அண்ட் த்ரீக்கு ரெண்டுத்தையும் ஒன்னாக டெர்மினேட் பண்ணியிருக்கிறான் ஸோ அப்போ இங்கே ரெண்டு ஆப்ஷனுக்குமே எனக்கு என்ன ஆகும் ஒன் அண்ட் த்ரீ ஆக்டிவேட் ஆகும் ஸோ அதை வச்சு நீ சிம்பிளிஃபை பண்ணனா இதுதான் ஆன்சர் வரும் ஓகே ஸோ என்ன வருதுங்கிறத அது வெரிஃபை பண்ணிக்கோங்க ஆனால் இந்த மாதிரி தான் போடணும் அதுக்கு அடுத்த கொஷின் பாருங்களேன் இதுவும் அந்த மாதிரி தான் இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா ஒரு நிமிஷம் ம் ஸோ இதை சிம்பிஃபை பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக இது என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு இது கொடுத்துருக்காங்க ரொம்ப ஈஸி தான் ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்களேன் சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னா நான் இதை இது கூட மல்டிப்ளை பண்ணும் ஸோ ஒவ்வொரு டேம் இது ஆக்சுவலாக ரொம்ப லென்த்தியாக போகும்பா ஆனால் நீ சிம்பிளிஃபை பண்ணாலுமே உனக்கு கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷன் எனக்கு மேட்ச் ஆகுது ஸோ அப்படி பார்த்தனா இதை சிம்பிளிஃபை பண்ணுங்களேன் எனக்கு இது ரொம்ப லென்த்தியாக போகும் பட் எனிவே நான் போட்டு காமிக்கிறேன் பாரு ஏ பார் ஏபி பார் ப்ளஸ் இந்த ஒரு டேர்ம் எடுத்து மூணு டேர்மோட மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் a b bar bar then a தென் b bar, b bar a c bar ஓகே அடுத்து ரெண்டாவது டேர்ம் இந்த டேர்ம் எடுத்து இங்கே மூணு வேல்யூவோடு மல்டிப்ளை பண்ணுறேன் அப்போ என்ன வரும் bar a, b bar plus a bar ப்ளஸ் b, a b ப்ளஸ் பார் ஏபிபார் ஏசிபர் ஓகேவா இது ரெண்டாவது டேம் முடிஞ்சிச்சு அடுத்த மூணாவது டேர்ம் எடுத்து அந்த மூணு வேல்யூவோடு மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன வரும் ஏ பிபார் ஏசிபார் பிளஸ் ஏபார் ஏபார்பி பிளஸ் ஏசிபார் பார் ஓகேவா ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இங்கே பாரு நல்லா புரிஞ்சுக்கோ ஏ இன்ட்டு ஏபார் உனக்கு என்னப்பா வரும் ஏ இன்ட்டு ஏ பார் வந்து உனக்கு கேன்சல் ஆகிடும் ஏன்னா ஏ இன்ட்டு ஏ பார் இன்ட்டுன்னா எனக்கு வேல்யூ வேணால் வரும் ஜீரோ வரும் ஸோ அப்போ இதில் இது கேன்சல் ஆகிடும் அதுக்கடுத்து இதில் பி இன்ட்டு பி பார் இருக்குது அதனால இதுவும் கேன்சல் ஆகிடும் அதுக்கு அடுத்தது இதை பாரு இதுலேயும் ஏ இன்ட்டு ஏ பார் இதுவும் கேன்சல் ஆகிடும் தென் அதுக்கு அடுத்தது இந்த வேல்யூ ரெண்டும் சேம் வேல்யூவாக இருக்குது ஓகே ம் ஸோ இதுக்கு பதிலாக நீ என்ன எழுதிக்கலாம் பார் ஏன்னா ரெண்டுமே ஒரே வேல்யூ பார் இன்ட்டு ஏ பார் அப்போ அதுக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம் இது என்னென்னா பூலியன்லா ஏ இன்ட்டு ஏ அப்படின்னா நீ என்ன பண்ணுவேன் தான் எழுதுவேன் ரெண்டு டம் ரெண்டு டேர்மும் சேமா சேமாக இருந்ததுன்னா ஒரே டர்மாக எழுதிக்கணும் அப்படி பார்த்தா ஏ பார்ங்கிறது எனக்கு ரெண்டு டேர்மாக இருக்குது ஸோ ஒரு டேமாக எழுதிக்கிறேன் அடுத்து இதில் என்ன சிம்பிளிஃபை பண்ண முடியும் ஆ பார் அதனால் இதை சிம்ப்ளிஃபை பண்ணிவிட்டேன் அதுக்கு அடுத்தது இதில் ஏபிபார் பாரா ஏபிபார் பார் இது வந்து உனக்கு இது அப்படியே இந்த வேல்யூ வரும் ஓகேங்களா அப்போ இந்த வேல்யூ வரும் இந்த ஒரு இந்த ஒரு டேர்ம் வரும் இந்த ஒரு டேம் வரும் கரெக்டுங்களா அதுக்கு அடுத்தது இதில் ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா இந்த டேர்ம் வரும் அடுத்தது இது வந்து கேன்சல் ஆகிடும் இதில் வந்து ரெண்டு டேர்ம் இருக்குது ஸோ இதுக்கு பதிலாக நான் என்ன எழுதிக்கலாம்னா பார்னு எழுதிக்கலாம் ஸோ அப்போ உனக்கு என்ன ஈக்குவேஷன் ஏபி பார் ப்ளஸ் அதே மாதிரி பாருங்களேன் ஏஇன்ட்டு ஏவை நான் என்ன பண்ணிக்கலாம் ஒரு ஏவாக எழுதிக்கலாமா ஸோ ஏ சி பார் ப்ளஸ் இதுலேயும் நான் என்ன பண்ணிக்கலாம் ஒரு டேர்மாக எழுதிக்கலாம் ஏ சி பார் ப்ளஸ் பார் இதுதான் எனக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடியது ஓகேவா இதில் நான் என்ன பண்ணலாம் ரெண்டுமே ஒரே டம் நான் என்ன பண்ணிக்கலாம் ஏன்னா ஏ ப்ளஸ் ஏனாலும் எனக்கு என்ன தான் வரும் ஏதான் வரும் ஓகே ஸோ அப்படி என்ன அப்படின்னா உனக்கு என்ன வரும் பார் ப்ளஸ் சி பார் ப்ளஸ் பார் இதுதான் உன்னோட ஃபைனல் அவுட்புட்டாக இருக்கும் ஓகே இதை இப்போ நீ சிம்பிளிஃபை பண்ணன்னு வச்சுக்கோ ஏன் இதை சிம்பிளிஃபை பண்ணனா ஆக்சுவலாக இதுலேருந்து நான் என்ன வெளியில் எடுத்துக்கலாம் பாரை வெளில எடுத்துக்கலாமா பாரை வெளில எடுத்துக்கிட்டேன்னா ஒன் ப்ளஸ் பார்னு இருக்கும் ப்ளஸ் ஏசி பார்னு வரும் ஒன் ப்ளஸ் பார் ஒன்னோட எதை ஆட் பண்ணாலும் ஒன்று தான் ஸோ அப்போ என்ன வரும் ஏபி பார் ப்ளஸ் ஏசி பார் ஸோ எனக்கு ஃபைனல் அவுட் புட் இது தான் வரணும் சிம்பிளிஃபை பண்ணனா நீங்கள் எந்த விதத்தில் சிம்பிளிஃபை பண்ணாலும் இது தான் ஆன்சர் வரணும் ஆனால் கீழே வந்து உனக்கு என்ன என்ன இல்லை அப்படின்னா இதுக்கான ஆப்ஷன் இல்லை ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் நாட் நோன் அப்படிங்கிறது வருமா இல்லை உங்களுக்கு இது கிரேஸ் மார்க் கொடுக்குறாங்களான்னு தெரில ஆனால் இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது தான் வரும் ஓகேங்களா ஸோ அப்படி பார்த்தோன்னா எனக்கு ஒன் தேர்ட்டி ஃபோருக்கும் ஒன் தேர்ட்டி ஃபைவ்க்கும் கரெக்டான ஆப்ஷன் இல்லாத மாதிரி எனக்கு தோணுது மேபி அவங்க அஃபிஷியலாக என்ன ஆன்சர் கி கொடுக்குறாங்கிறது தெரியல ஆனால் இந்த மெத்தடாலஜிங்கிறது எனக்கு தெரியும் ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இது ரெண்டும் நீ கொஞ்சம் டரை பண்ணி போடுற மாதிரி இருக்கும் மற்றபடியெல்லாம் கொஞ்சம் தியரிட்டிகல் கொஷின் தான் இது பாருப்பா என்ன கொடுத்துருக்காங்க விச் ஃபேமிலி ஆஃப் லாஜிக் சர்க்கியூட் யூஸ்டு ஃபீல்ட் எஃபெக்ட் ட்ரான்சிஸ்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இது பார்த்தனா பேசிக் கொஷின் எதில் கொடுத்துருக்காங்க லாஜிக் ஃபேமிலி இருக்குல்ல ஐசி லாஜிக் ஃபேமிலி ஸோ அதில் பேசிக் கொஷின் கேட்டிருக்காங்க அதாவது என்னென்னா எனக்கு எந்த ஃபேமிலி மெயினாக வந்து நமக்கு என்ன அப்படின்னா சீமாஸ் ஃபேமிலி தான் இன்னொன்று மற்றதெல்லாம் கொடுத்துருந்தா கூட கன்ஃபியூஸாக இருக்கும் டேரெக்ட் கொஷினாக கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ சீமாஸ் ஃபேமிலி தான் எனக்கு எதில் யூஸ் ஆகும் அப்படின்னா சீமாஸ் ஃபேமிலியில் தான் எது யூஸ் ஆகும்னா நமக்கு ஃபெட்டு யூஸ் ஆகும் ஃபீல்ட் எஃபெக்ட் ஆன்சஸ்டர் யூஸ் ஆகும் இது பாரு நீ உள்ள இண்டதான் படிக்கணும் விட பேசிக் கொஷின் படித்தாலே போதும் ஆன்சர் பண்ணிடலாம் அடுத்த கொஷின் பாரு எனக்கு என்னன்னா இந்த எஸ்ஓபி பிஓஎஸ்ஸு கேம் ஆப்பு லாஜிக் கேட்ஸு இது ரொம்ப ஈஸியா கேட்க வேண்டியது ஆனால் கொஞ்சம் ட்விஸ்டடா தான் கேட்டிருக்காங்க ஓகே இந்த கொஷின் பாரு பைனரி இதுவும் அதே லாஜிக் ஃபேமிலிலேருந்து வரக்கூடிய கொஷின்னு இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பைனரி லாஜிக் லெவல் ஆஃப் கேட் சர்க்கியூட்டு அதாவது ஒன்றும் இல்லம்மா கேட்டில் நம்ம என்ன கொடுப்போம் க்ரௌண்ட் பண்ணுவோம் பவர் சப்ளை கொடுப்போமா கிரவுண்ட் பண்ணுறது வந்து ஜீரோ ஓல்ட்டுன்னு பவர் சப்ளை டுவெல் ஓல்ட்டுன்னு கொடுக்குறாங்க அப்படின்னா இது என்ன டைப் ஆஃப் லாஜிக் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா இதுவும் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும் அதாவது நம்ம ஐசி ஃபேமிலியில் என்னென்ன சொல்லுவானா ஃபால்ஸ்னா ஜீரோன்னு கொடுப்பாங்க ட்ரூனால் ஒன்றுன்னு கொடுப்பாங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படி பார்த்தா எனக்கு என்னென்னா கொடுத்துருக்கிறது வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க ஓகேவா வாட் டைப் ஆஃப் லாஜிக் அப்படின்னா நமக்கு என்ன இருக்குன்னா பா கரண்ட்டாக வோல்டேஜாக அதே மாதிரி லாஜிக் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா பேசிக் கொஷின் எனக்கு இது என்ன வரும் அப்படின்னா கொடுத்துருக்கிறது வோல்டேஜ் மூடு அதே மாதிரி பாசிட்டிவ் லாஜிக் தான் கொடுத்துருக்காங்க உல்ட்டாவாக கொடுத்துருந்தாங்கன்னா அது என்னவாக வந்துருக்கும் நெகட்டிவ் லாஜிக்காக வந்திருக்கும் ஏன்னா கிரௌண்டுக்கு கிரவுண்டு தானே கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் இந்த கொஷனுக்கான ஆன்சர் வந்து வோல்டேஜ் மோட் பாசிட்டிவ் லாஜிக் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா காம்போனன்ட்ஸ் ஆஃப் கான்ஃபிகரபுள் லாஜிக் பிளாக்ஸ் இதுவும் தியரிட்டிக்கல் கொஷின் அதாவது இதில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா நம்ம அந்த சீக்வன்ஷியல் சர்க்கியூட் படிப்போம்ல அதில் இப்போ நீ ஒரு ஃப்ளிப்லாப்பை டிசைன் பண்ணுற அப்படின்னா அதுக்கு நம்ம நம் ஜென்ரலாகவே உனக்கு தெரியுமே அது என்ன டேபிள் எக்ஸைடேஷன் டேபிள் தென் அதுக்கப்புறம் கேரக்டரிஸ்டிக் இக்குவேஷன் ஸோ இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணி இப்போது ஒரு லாஜிக் கேட்டுன்னு வச்சுக்கோங்க வெறும் அண்டு கேட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அண்டு கேட்னா நம்ம என்ன பண்ணுவோம் பிளாக் டைக்ராமு ட்ரூத் டேபிள் ட்ரூத் டேபிள் தென் அதுக்கப்புறம் வந்து என்னது அதுக்கப்புறம் வந்து லாஜிக் டயக்ராமு தென் அதுக்கப்புறம் அதுக்கான எக்ஸ்பிரஷன் இது சேர்ந்தது தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஈவன் நான் க்ளாஸ் எடுக்கும் அப்படி தான் கொடுத்துருப்பேன் அதை தவிர தியரட்டிகள் கண்டன் எதுவுமே படிக்க வேணாம் ஒரு கேட்டுனால் இதெல்லாம் நீ கவர் பண்ணி ஆகணும் அதே மாதிரி சீக்வன்ஷியல் சர்க்கியூட்டை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் பர்டிகுலராக கான்ஃபிகரபுள் லாஜிக் பிளாக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃப்ளிப்லாப்னா அதுக்கான லுக்அப் டேபிள்ஸ் ஸோ இதெல்லாமே கவர் ஆகிருக்கிறதான் அதுக்கான காம்போனன்ட் ஸோ அப்படி பார்த்தனா ஒன் தேர்ட்டி எயிட்டுக்கான ஆன்சர் வந்து ஃப்ளிப்லாப் அண்ட் லுக்அப் டேபிள் இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா பேசிக் தான் ஸோ உனக்கு இதுக்கான ஆன்சர் தெரியலனா கூட உனக்கு நீ காம்பனன்ட்ஸுங்கும் போது ஈஸியாக பண்ண ஏன்னா பி இது பிஎல்டி ரேம் அப்படிங்கிறதெல்லாம் டோட்டலாக டாப்பிக்கே வேறு ஓகேவா ஸோ அதனால் நீ ஈஸியாக என்ன பண்ணியிருக்கலாம்னா ஆப்ஷன் ஏவை வந்து சூஸ் பண்ணியிருக்கலாம் தென் அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி நைன்த்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ரிகார்ட்லெஸ் ஆஃப் இன்புட் வேவ் ஃபார்ம் தி அவுட் புட் ஆஃப் ஸ்மிட்ரிகர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இது ஆக்சுவலாக ஒரு ஸ்டூடெண்ட் எங்கிட்ட படிக்கும் போதே டவுட் கேட்டிருந்தாங்க ஸ்டார்டிங்கில் என்னென்னா மேம் எனக்கு இந்த ஸ்மிட்ரிகரோட அவுட்புட் வந்து எனக்கு குழப்புது என்ன மேம் வரும் ஏன்னா சில புக்கில் ட்ரையாங்குலர்னு கொடுத்துருக்காங்க சாரி சில புக்கில் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க சில புக்கில் ரெக்டாங்குலர்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஆக்சுவலாக என்னென்னா இந்த ஸ்கொயர் ஸ்கொயர்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஸ்கொயர் அப்படின்னா நீ என்ன இன்புட் கொடுக்குறீங்க மோஸ்ட்லி வந்து என்ன அப்படின்னா சென்சாயிரல் இன்புட் கொடுப்போம் அது எனக்கு ஸ்கொயராக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் எதில் அப்படின்னா ஸ்மிட்ரிகரில் ஓகேவா பட் என்ன அப்படின்னா ஜென்ரலாகவே உனக்கு எந்த இது இதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு உனக்கு என்ன வரும் அப்படின்னா ரெக்டாங்குலரும் வரும் ஏன்னா ரெக்டாங்குலருக்கும் ஸ்கொயருக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது நல்லா புரிஞ்சுக்கோ ஸ்கொயர் அப்படின்னா யூனிஃபார்மாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் ரெக்டாங்குலருங்கிறது இப்படி இருக்கும் ஓகேங்களா ஏன்னா இது வந்து எப்படி கேட்டிருந்தாங்கன்னா அவுட் புட் என்ன எனக்கு ஃபிக்ஸட் ஒன்னா சொல்லுங்கள் நீ இது படிச்சுருந்தானா தெரியும் ஸ்மிட்ரிகர் அப்படிங்கும்போது பொதுவாகவே உன்னோட புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா அவுட்புட் வந்து ஸ்கொயர் அவுட்புட் தான் ஆனால் அவங்க கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அதனால ஆகாத கன்ஃபியூஸ் ஆப்ஷனில் ஸ்கொயர் ஸ்கொயர் அப்படிங்கிறதே கொடுக்கல அப்போ ஸ்கொயர் கொடுக்கலனா டிஃபால்ட்டாக நீ என்ன பண்ணியிருக்கலாம் ரெக்டாங்குலராக ஈஸியாக சூஸ் பண்ணியிருக்கலாம் அதனால தான் அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ரிகார்ட்லெஸ் ஆஃப் இன்புட் வேவ் ஃபார்ம் நான் இன்புட்டே கன்சிடர் பண்ணலை ஏன்னால் நான் சைனை கொடுத்தனா தான் எனக்கு என்ன வரும் ஸ்கொயர் வரும் அதனால தான் அவன் என்ன க்ளூவாக எப்படி கொடுத்துட்டானா இன்புட்டே நான் கன்சிடர் பண்ணாதப்ப எனக்கு வந்து என்னது எனக்கு அவுட்புட் என்ன வரும் பொதுவாகவே ஸ்மிட்ரிகரை பொறுத்த வரைக்கும் அவுட்புட் வந்து ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்குலர் வேவ் அப்படின்னு வரும் ஓகேங்களா புரியுதுங்களாப்பா தென் அதுக்கு அடுத்த கொஷின் வந்து என்னென்னா லாஸ்ட் ஒன் இது ஈஸி தான்ப்பா இது கொஞ்சம் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க அதாவது என்னென்னா ஒரு டயக்ராம் கொடுத்து இது என்ன டயக்ராம்னு கொடுத்துருக்காங்க மேபி இது உனக்கு தெரியலனா கூட கீழே ஆப்ஷன் வச்சு எலிமினேட் பண்ணலாம் ஆ இது நான் இன்வெட்டிங் ஆப்ளிஃபையருங்கிறது என்னது நான் இன்வெட்டிங் ஆம்பிளிஃபயர் கண்டிப்பாக நான் ஆக்சுவலாக என்னென்னா இதை பார்த்தோன்னே எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்னா இங்கே அந்த ஃபீட்பேக் இருக்குது பாரு ஃபீட்பேக் எது இதுலலாம் இல்லையோ அதை ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம் இங்கே பாரு கிளாம்பரில் கண்டிப்பாக டயோடு இருக்கும் ஸோ இது கிளாம்பர் வரதுக்கு வாய்ப்பே இல்லை நான்வெட்டி நான் இன்வெட்டிங் ஆப்ளிஃபயரில் உனக்கு என்ன இருக்கும் ஃபீட்பேக்கே இருக்காது இன்வெர்ட்டிங் தான் ஆனால் அந்த ப்ளஸ் மைனஸ் மட்டும்தான் உனக்கு மாறி வரும் அதனால் நான் இன்வெர்ட்டிங்கும் வராது ஆடர் அப்படிங்கிறது உனக்கு சர்க்கியூட்டே பெருசாக இருக்கும் இது ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அதனால் இதுவும் வராது அப்போ என்ன அப்படின்னா வோல்டேஜ் ஃபாலோவர் இல்லை தெரியலனாலும் பரவாயில்ல ஃபாலோவர் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக உனக்கு என்ன வரும் ஃபீட்பேக் வரும் அதை வச்சே நீ என்ன பண்ணியிருக்கலாம்னா ஆப்ஷன் டீனு ஈஸியாக சூஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ இது ஈஸி தான் உள்ள இன்டப்பாக கூட கேட்கலாம் ஜஸ்ட் ஒரு சர்க்கியூட் டயக்ராம் கொடுத்து என்னன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷனும் ஈஸியாக கொடுத்துருக்கிறதுனால ஈஸியாக நம்ம போட்டுடலாம் ஓகேங்களா ஸோ டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் கவர் பண்ணியாச்சுமா உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கேளுங்கள் அதே மாதிரி அந்த இந்த கொஷின் சொன்னல இந்த மல்டிப்ளெக்ஸர் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின்னு உங்களுக்கு நான் செப்ரேட்டாகவே ஏன்னா இது உங்களுக்கு நான் எடுக்கிறது புரியுதா என்னங்கிறது எனக்கு தெரியல நான் உங்களுக்கு வேறு சம் வச்சு நீட்டாக உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உனக்கு தெளிவாக புரியும் ஓகேவா ஏன்னா உங்களுக்கு ஒன் அண்ட் த்ரீ வந்து உங்களுக்கு ரெண்டுத்துக்கும் கம்பைன் பண்ணியிருக்கிறதுனால எக்ஸ்பிளைன் பண்ணது புரியுதான்னு தெரியல உங்களுக்கு செப்ரேட்டாக நான் உங்களுக்கு ஒரு சம்மை எடுக்கிறேன் எப்படியெல்லாம் ஒரு ஈவன் கேட் கொஷின் வரைக்குமே கேட்பாங்க ஆனால் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப ஈஸியாக ஆனால் உனக்கு என்ன தெரியணும் சிம்பிளிஃபை பண்ண தெரியணும் சிம்பிளிஃபை பண்ண தெரிஞ்சால் தான் அந்த ஃபைனல் அவுட்புட் கொண்டு வர முடியும் ஓகேங்களா ஸோ அதனால் வேறு ஏதாவது டவுட்னால் கேளுங்கம்மா தேங்க்யூ